மீண்டும் மீண்டும் சாதியத்துக்குள்ள போய் முட்டி முட்டி மோதி தான் நம்ம விழுந்துகிட்டு இருக்கோமே ஒழிய, ஏன்னா நீங்க நினைச்சாலும் ஒழியாது இது. ஏன்னா இந்த மக்கள் அந்த அவர்களுடைய குடிகளோடையும் குளத்தோடையும் பிணைஞ்சிருக்கிறாங்க, நீங்க விட்டுட்டு வாங்கன்னா வரமாட்டாங்க. ஏன்னா நீங்க 1000-2000 ஆண்டுகளாக தமிழன் தோன்ற காலகட்டத்தில இருந்தே பிணைஞ்சிருக்கிறது, புரியுதுங்களா? அதை எப்படி விட்டுட்டு வரா, விட்டுட்டு வருவான்? இதுதான் நாகரிகோட வளர்ச்சி தொடர்ச்சி, இதை விட்டுட்டு வர முடியாதவன். அப்ப நீங்க விட்டுட்டு வா தமிழ்நாடு வா அப்படின்னா நீங்க தனியா ஒரு செக்டர் உருவாக்குவீங்க. எப்படி கர்நாடகால வந்துட்டு லிங்காயத்துன்னு ஒரு சமூகம் உருவாச்சு, சாதி ஒழிக்கிறோம்ங்கிற பேர்ல அந்த காலத்துல தொடங்குனது. என்ன பண்ணாங்க, சிவ வழிபாடு கொண்டவங்க உடனே வந்துட்டு இந்த சாதிலாம் இல்லை, நம்மளாம் எல்லாம் ஒரே குடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு சமூகமா உருவாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு தனி சாதியை உருவாக்கி நிற்கிறாங்க. அது மாதிரி நாளைக்கு தமிழன்னு ஒரு தனி சாதியை உருவாகி நிற்குங்க. இதெல்லாம் திறந்துட்டு வந்தவங்கன்னு மித்தபடி இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருப்பான். அப்ப எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற வழியை தான் பார்க்கணும் ஒழிய, அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம்னா அதை ஒழிக்க ஒழியாது. அப்ப தமிழ் தேசத்தையே அடைவதற்கான எளிய வழி, சுலபமான வழி, வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே வழி, தமிழ் குடிகளை ஒருங்கிணைப்பல், ஒருங்கிணைத்தல், தமிழ் குடிகளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை ஒழித்தல். இதை தான் நீங்க செய்யணும் ஒழிய, தமிழ் குடிகளை அழிச்சிங்கன்னா ஒழித்தீங்கன்னா தமிழனே யாரும் இருக்க மாட்டான். இல்லாத இடத்துல தமிழ் தேசிய யாருக்கு போய் பேச போறீங்க? அதுக்கப்புறம் தமிழ் தேசிய என்ன? அதுக்கப்புறம் வைக்கவே தான் தமிழர் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் வைக்க எப்படி இல்லைப்பீங்க? அவரோட வாய்மொழியும் தாய்மொழியும் எல்லாமே தமிழ் தான் அந்தாலும் சொல்லிட்டு வருவார், நம்ம நம்பணும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் விஜயகாந்தும் தமிழர் தான், விஷால் ரெட்டியும் தமிழர் தான். அடுத்து அவர் ரெட்டிங்கனாலதான் நீங்க அவர் தமிழர் இல்லைங்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்க தமிழ் தேசியத்துல யாரு தமிழரு? யாரு வேணாலும் வரலாமே தமிழ் தேசியத்துல, அப்புறம் எதுக்கு தமிழ் தேசியம் பேசுறீங்க? திருப்பி திராவிடமே பேசிட்டு போங்க. அப்ப குடியும் குளமும் தேவை, தமிழருடைய இன அடையாளமே அதுதான். அதை ஒழிச்சிட்டு தமிழ் தேசியம் பேசுறதுங்கிறது தான் போலி தமிழ் தேசியம், அதுதான் ஏமாற்ற தமிழ் தேசியம். அது அதை பேசிட்டு நம்ம வந்து போகாத ஊருக்கு வழிகாட்டுற கதை தான். கத்தியமா எங்கேயுமே போகாது, அதை ஒரே இடத்துல பேசிக்கிட்டே இருக்க வேண்டிதான். அது அதுக்கு அது அடுத்த கட்ட வளர்ச்சி அடையாது. ஏன்னா சாதி வெறியாதான் இருக்கவேன், வெறியாதான் இருப்பேன். ஏன்னா நீங்க அதுக்கு அந்த அந்த வெறியை குறைப்பதற்கு தான் ஒரு வேலையும் செய்யலையே. வெறி, ஆமா வெறி ஒதுக்கிட்டீங்க. வெறி எப்படி இறக்குவீங்க? தமிழ் பற்று, தமிழ் வரலாறு பேசணும். தமிழ் வரலாறே நீங்க பேசாம எப்படி தமிழ் வரலாறு பேசும்போது தான் இதெல்லாம் பேசிதானே ஆகணும். குளங்குடி வரலாறுலாம் பேசணும்ல, அங்க அடுத்து பொய் சொல்ல போறீங்களா? ஆரிய வந்து பூத்துனா விட்டுருன்னு பொய் சொல்லிட்டு வரலாறு பேசுனீங்கன்னா எப்படி அது நிற்கும்? பொய்யான வரலாறு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆரியம் வந்து பூத்தியது, ஆரியம் பூத்தி இடையில் பூந்தது சாதி அப்படின்னா வேட்டையாரர் தான் ஆதிகாலம் மனிதன், அவன் மொழி வந்து தமிழ் மொழி. அப்ப அவன் என்னமோ லாங்குவேஜ் பேசிப்பாங்க அந்த காலகட்டத்தில், அவன் பேசுனது வந்து ஒரு வளர்ச்சி பெறாத மொழிங்க. அப்ப இடையில பூந்தது தமிழ் பேங்களா? அடுத்து இது என்ன ஒரு கிறுக்குத்தனம்? இது வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி மனித இனத்துக்குள்ள. அந்த பரிணாம வளர்ச்சி நீங்க ஆதரிக்கணும், அந்த பிரிவினைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்குள்ள சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கணுமே ஒழிய, இதெல்லாம் ஒழிச்சிட்டு வா, இதெல்லாத்தையும் தூக்கிப்பட்டு வரணும். தூக்கிப்பட்டு வந்தா அதுக்கப்புறம் உனக்குன்னு எதுவும் கிடையாது, உனக்குன்னு நீ தமிழனு பெருமைப்பட்டு மாதிரி தட்டி கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. அங்க புரியுதுங்களா? நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஒண்ணும் கிடையாது, புரியுதுங்களா? விவசாயம்னா என்ன, இதெல்லாம் எப்படி உருவாச்சு? இந்த புரிதலை தமிழர்கிட்ட புகுத்துற வேலையை தான் சாதியை உண்மையாகவே அந்த வன்மத்தையும் அந்த கோபத்தை தமிழர்களுடைய சண்டை போட்டு இருக்கிற தன்மையை எல்லாத்தையும் நியூட்ரிஃபை பண்ணுமே ஒழிய, நல்லிஃபை பண்ணவே ஒழிய. நீங்க இதை 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 வந்து இங்க தூமம் பாடிக்கிட்டு அங்க பேசுற சாதி உயர்த்தி பேசுறேன் பேசிட்டு தான் இருக்கேன், அவனுக்கும் கூட்டம் போயிட்டு தான் இருக்கு. நீங்க சாதி ஒழிக்கிறேன்னு பேசிட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் கூட்டம் போயிட்டு தான் இருக்கும். ஆனா ரெண்டு பேருக்கும் ஒண்ணு தெரியாது. இவன் என்னன்னு சொல்லுவா, நாங்க பிரம்மனோட நெத்தில இருந்து பிறந்தோம், நாங்க அக்னி சட்டில இருந்து பிறந்தோம், நாங்க அதுல இருந்து பிறந்தோம், இதுல இருந்து பிறந்தோம், பச்சை குதிரையை ஓட்டணும். இவன் தான் பேசிக்கிட்டு இருப்பான் சாதியை வச்சுட்டு, பிராமண புராணத்தை வச்சு நான் உயர்ந்தவன் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் என்ன பேசிக்கிட்டு இருப்பான், சாதியை ஒழிப்போம், அவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், நம்மளே தாழ்ந்தவங்கிற, நம்மளாம் உண்மையாவே தாழ்ந்தவன் தான், நம்மளாம் தலித்து அப்படின்னு பேசி இவனும் சாதி வளர்த்துட்டு தான் இருப்பான். எங்க போய் தமிழ் தேசியத்தை வளர்ப்பீங்க? அப்ப இதெல்லாம் பொய்யிடா. உன்னோட உண்மையான வரலாறு என்ன? வன்னியர்னா யாரு? ஏன் வன்னியர் குலம்? வன்னியர் குலத்துக்குள்ள எத்தனை குடிகள் இருக்கு தெரியுமா? கவுண்டர் பட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குடி இருக்கும், பள்ளின்னு பட்டம் போட்டுக்கிட்டு ஒரு குடி இருந்தது, படையாட்சிங்கிறது ஒரு குடி, படையாட்சிங்கிறது போர்க்குடி, அவங்க அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து இறங்கி வந்ததுனால படையாட்சி, புரியுதுங்களா? அப்ப இது வன்னியர் குளம்ங்கிறது அந்த பகுதியை சார்ந்த வன்னி மரங்கள் அடர்ந்த காடுகளை சார்ந்த மக்கள் அந்த இதுல இருந்து அப்படியே நாகரிகம் அடைய அடைய அவர்களுக்கு வன்னிய குளம்ங்கிற பட்டமும், இதுதான் உண்மையான வரலாறு. இந்த உண்மையான வரலாறு நீங்க அவங்ககிட்ட சொல்லி இப்படிதான் நீங்க நாகரிகம் அடைந்து வந்தீங்க, இப்படிதான் நீங்க வந்து அரசியல் ஆனீங்க, இப்படிதான் நீங்க போர்க்குடியா மாறினீங்க, இந்த வரலாறை சொல்லி அவனுக்கு புரிதல் ஏற்படுத்தாம ஏதோ ஒரு பிராமண எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதுக்காக, பிராமண அவன் என்னென்னமோ டெக்ஸ்ட் எல்லாம் எழுதிட்டு போயிருக்காங்க நிறைய, அதெல்லாம் இங்க பொருந்தல, மக்களுக்கு தெரியாது, இப்பதான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அக்னி சட்டிலேருந்து வந்தோம், எவ்வளோ தவறான ஒரு புரிதல், புராண கதை. அதை பேசிக்கிட்டு இருந்தால் சாதி தான் அங்கே, அங்கே சாதி வன்மம் தான் வரும், புரியுதுங்களா? சாதியத்தை குறைக்கணும் அப்படின்னா உண்மையான
ஒரு மனிதன் எப்படி உருவானா, மனிதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, இந்த உண்மையான வரலாறை பேசி படிப்படியா படிப்படியா நீங்க அவனை கொண்டு வரணும். இதை நீங்க கொண்டு வர கொண்டு வர சமத்துவம் என்பது தானாக அமையும். தன்னை தாழ்த்தப்பட்டவன் நம்பிக்கிட்டு இருக்கேன், இல்ல இல்ல நம்ம தான் இந்த மனித குடிகள்லயே நம்ம தான் முதல் குடி, நம்ம இல்ல இருந்தா சிவனே பிறந்தான், அந்த சிவனை தான் எல்லாருமே சாமியா கும்பிடுறான், இந்த புரிதல் அவனுக்கு வர வர அவனும் மேல வந்துட்டே இருப்பான். அப்போ ஒரு காலத்துல சமமாகும் பொருளாதாரத்துல தமிழர்கள் ஒரு ஒரு நிலையை அடையும் பொழுது சம உடைமை பொருளாதாரம், பொது உடைமை பொருளாதாரத்துல நம்ம ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் இருக்கு. சம உடைமை பொருளாதார கொள்கையில தமிழர்கள் ஒரே சமமான ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூக நிலை ஏற்படும் பொழுது இயல்பாகவே அந்த முரண்கள்லாம் மறைஞ்சு அந்த பட்டங்கள் இருக்கும், அந்த வரலாறு இருக்கும், ஆனா அதற்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்காது. அதனால நம்ம இனம் காக்கப்படும், இன அடையாளத்தோட நம்ம கடைசி வரைக்கும் வாழலாம். இதுதான் ஒரு நிரந்தரமான சொல்யூஷன், இதுதான் ஒரு ஒரு எந்த வித சைடு எஃபெக்ட் இல்லாத சொல்யூஷன். சாதி ஒழிச்சிங்கன்னா தமிழினம் ஒழியும், இந்த ஒரு அபாயம் இருக்கு. சாதி ஒழிப்பு என்பதே தமிழின அழிப்பு தான், வேற எதுவும் கிடையாது. நம்மளோட அடையாளத்தை அழித்து ஒவ்வொன்றா அழிக்கிறது, உடனே சாதி தான் தமிழன் அடையாளமான்னு பேசாதீங்க. இங்க சாதி என்பது பொருந்தாது, இது புரிதலுக்காக தான் சாதி சாதியும் பேச வேண்டியதா இருக்குது. குடியும் குளமும் மட்டும்தான் தமிழருடைய அடையாளம், குடியும் குளமும் இல்லாமல் தமிழர்களுக்கு வேற அடையாளம் கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.